இன்னைக்கு தியேட்டர்ல எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்கள்ட்ட கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க அப்படி. ஆனால் நானவே இல்லை. நான் அந்த சீன் பண்ணும்போதெல்லாம் அந்த கஷ்டமா இருந்துச்சு. மேல அடிக்கிறதுனா கூட அவருக்கு மேல அடிச்சுதான் இப்ப. அதுக்கப்புறம் மாஸ்க கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் துரு விக்ரம் தெரியலையாரு. ஐயோ சாரிப்பா அப்படின்னு பக்கத்திலே உட்காந்துருந்தாருங்க சார். மாரி செல்வா சார் பக்கத்திலே உட்காந்துருந்தாரு. மாரி செல்வராஜ் சாரோட பசங்க நல்ல ஜாலியா காலையில வந்தானே ஜாலியா வருவானுங்க. ஆரம்பிச்சாச்சுன்னா எம்மா எப்பமா முடிய அப்படின்னா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. 777 பயங்கரமா தியேட்டர்ல வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து டைரக்டர்ஸா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அவங்களோட அன்பை வந்து அந்த படத்துக்கு பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுத்த வழியில இருந்து இன்னும் மீண்டு வர முடியல அப்படின்லாம் நிறைய போஸ்டர் வந்து நம்ம பார்க்க முடியுது. மாரி செல்வராஜோட படங்கள்னு எடுத்துக்கிட்டா அம்மா கேரக்டர் அதில் அப்படின்னா இவங்களோட முகம் தான் டக்னு ஞாபகத்துக்கு வரும். அப்படி மாரி செல்வராஜோட படங்களில் வந்து அம்மா கேரக்டர் மூலமாக நம்மளோட மனசில் பதிஞ்ச ஜானகி அம்மா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட வாழைப்படத்தை பற்றி, இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படங்கள் பற்றி, அவங்க கடந்து வந்த பாதைகள் பற்றிலாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த இன்டர்வியூவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழைப்படம் பார்த்துட்டு யாருமே வந்து ஒரு சிரித்த முகத்தோடு வந்து தியேட்டர்லேருந்து யாருமே வெளியே வரல. எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தோடு தான் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் வெளியே இருந்து இந்த படத்தை பார்த்து முடித்தோடனே உங்களோட கேரக்டர்லாம் மறந்துட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அதில் நான் நடிகையாக ஒரு பார்க்காம மக்களாகவே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த வேதனையை அனுபவித்தேன் நான் உண்மையாலுமே. இன்றைக்கி தியேட்டரில் எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்க எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவங்கள கட் பண்ணிக்கிறம்மான்ட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாங்க அப்படி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இந்த பெருமை எல்லாமே எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தான். கண்டிப்பாக எங்கள் டைரக்டருக்கு தான் அது போய் சேரும். நம்ம மாரி செல்வராஜ் சாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பரியரும் பெருமாளில் நடிச்சிங்க, அப்புறமா கர்ணனில் நடிச்சிங்க, அப்புறம் மாமன்னனில் இல்லை வாழைக்குள்ளே திரும்ப வந்துட்டீங்க. மாரி செல்வராஜ் சாரோட யூனிவர்ஸில் அம்மா கேரக்டர்னா நீங்கள் தான். நன்றி. அப்படி இருக்கும்போது வாழை படத்துக்கு உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அந்த மெயின் கேரக்டரில் மாரி செல்வராஜ் சாரை தான் நாங்கள் பார்க்குறோம், அவங்களோட அம்மாவா உங்க நஜாம்மா தான் நம்ம மைண்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது அந்த சீன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? திடீர்னு தான் எனக்கு ஃபோன் வந்தது. திடீர்னு ஃபோன் பண்ணவும் என்ன வெங்கட் சார் பேசுறாரு அப்படின்னதே. அப்புறம் உடனே கிளம்பி வாங்கம்மா சார் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரும் சொல்லியிருக்காரு நம்ம அம்மாவை கிளம்பி வர சொல்லுங்கன்னு. அந்த எனக்கு அந்த ஒத்த வார்த்தை அந்த யூனிட்டே பேசிச்சு. நம்ம அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை விட நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அதில். அங்கே கதைகள் வந்து போனதுக்கப்புறம் இந்த சீன் எடுக்க போகிறோம் இந்த சீன் எடுக்க போகிறோன்னு அவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு சீனும் எனக்கு மட்டும் இல்லைங்க அங்கே நடித்த அத்தனை பேத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. அந்த சேத்துக்குள்ள இறங்குறதுனா கூட அவர் ஃபர்ஸ்ட் இறங்கி போய் நிற்பார். உருண்டு பிறண்டு நடிக்கிறத கூட எனக்கு இந்த முட்டி போட்டு போனதை கூட அவர் சொல்லி தான் கொடுத்தார். இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு இதுவும் சொல்லி சொல்லி கொடுத்து தான் அவர் வேலை வாங்கினார். ஏன்னா அது நல்லா வரணும் இல்லைங்களா? அவர் எவ்வளோ ஒரு உயிருக்கு மேலே நினைச்சிருக்காரு. அந்த மனசுக்குள்ள இருந்த வலி எவ்வளவு நாளாக வச்சுருந்த அந்த ஒரு இந்த படத்தை எடுக்கணும், இந்த படத்துக்கு அப்புறம் இதை எடுக்கணும், இந்த படத்துக்கு அப்புறம் எடுக்கணும்னு நினச்சது அவர் எவ்வளோ மனசில் நினச்சிருப்பாரு. அது எல்லாமே வந்து இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு அழகாக எங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தார். அதில் எங்களுக்கு மாரி செல்வராஜ் சாருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நடிகர். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அந்த ஊரில் என்ன விசேஷம் நடந்தாலும் அந்த பரியரும் பெருமாள் அதெல்லாம் சார் அழகாக ஆடுவார். நீங்கள் அந்த இதுலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே அவர் சொல்லி கொடுப்பார் எல்லாத்துக்குமே.
மேலே அடிக்கிறதுனா கூட அவருக்கு மேலே அடிச்சு காமிப்பார். அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப ரசிச்சிருக்கோம். அதெல்லாம் ஷார்ட்ல செட்டில் உங்களை துரு விக்ரம் சார் வந்து பார்க்க வந்தார்ல. ஆமாம், அதை சொல்லுங்க. அந்த பண்டாரத்தி அது பாதகத்தி சாங் வந்துச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே ஒரு 4-5 பேர் போனோம். போயிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே போகும்போது அந்த சாங்கு போயிட்டு இருந்தது. அது ஒரு பாடிக்கிட்டு இருக்காரு. பாடிக்கிட்டு இருந்துட்டு நானும் அப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆகி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அப்படியே ஒரு வாழை மரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் சோகமாக. இவர் அப்போ தான் இந்த மாதிரிலாம் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வர்றாரு உள்ளே. யாரா 2-3 பேர் எப்போவுமே சாரை பார்க்கறதுக்கு வருவாங்க, பொக்கே கொடுப்பாங்க, பொக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி உள்ளே வந்தார். வந்துட்டு வணக்கம் அப்படியே சுற்றி அந்த இதெல்லாம் தாண்டிட்டு வந்து இப்படி வந்து முன்னாடி நின்று வணக்கம்மான்னார். வணக்கம்ப்பா அப்படின்னு. அப்புறம் நல்லா இருக்கீங்களாம்மான்னாரு. நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன்னாரு. நான் சாரை பார்க்க வரவங்க ஏதோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் மாஸ்க்கை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான்மா துரு விக்ரம் தெரியலையாமான்னாரு. ஏன் அப்புறமா ஐயோ சாரிப்பா அப்படின்னு. ஏம்மா நீங்கள் அதுலேருந்து இன்னும் மீண்டு வரலையா அப்படின்னாரு. நான் எப்போவுமே ஒரு சீன் பண்ணால் டக்குன்னு ரிலீஃப் ஆகி வரமாட்டேன் நான். அந்த ஒரு தாக்கம் கொஞ்சம் குறையந்தின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா நானாக ரிலீஸ் ஆனால் தான் அது கொஞ்சம் நேரம் ஆகும். அது அந்த மாதிரி அந்த பாடல் அமைஞ்சது. அந்த மாதிரி இருந்தது அந்த பாடல். அதுக்கப்புறம்தான் ஐயோ தம்பி அப்படின்னு பேசினேன். அப்போ சொன்னார், நான் படமெல்லாம் பார்த்துருக்கேம்மா, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. அவர் பேசும்போதே அந்த தாக்கம் இருந்துச்சுப்பா, அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஃபீலோடு தான் அவர் பேசினார். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கங்கம்மா, பார்க்கவே முடியல. அந்த சீன் எல்லாமே ரொம்ப மனசை உருக்குச்சு, அந்தளவுக்கு இருந்ததுன்னு சொன்னார். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கர்ணனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா, ஆமாம் தம்பி நீங்கள் எந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். வாழைமானுச்சு. வாழையா அப்படின்னு. ஆமாம்மா வாழைப்படம் சார் எனக்கு போட்டு காமிச்சாரு அப்படின்னாங்க. அப்படியே அந்த தம்பியை பார்த்துக்கிட்டு நின்னேன் கொஞ்சம் நேரம். என்னப்பா சொல்கிறீங்கன்னு. ரொம்ப அருமையாக யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்கம்மா, ரொம்ப பிடிச்சிருந்ததுமான்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னார்ப்பா. என்னை அவ்வளோ பாராட்டினார். அது எனக்கு அந்த வாழைக்காட்டுக்குள்ளே சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. வாழை படத்தில் வந்து நிறைய மனசை உழுக்கிற மாதிரியான சீன்கள்லாம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது வெளியில் வந்து அவங்க இறந்துருப்பாங்க அக்கா, உள்ள அவன் சாப்பிட வரும்போது உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். அப்போ நீங்கள் வந்து பையனை நினச்சும் இவனை நினச்சும் பயங்கரமாக அழுவீங்க. அதை பார்க்கும்போது அதுலேருந்து நம்மளே கொஞ்ச நேரம் மீண்டு வர முடியாமல் இருக்கும். அது நினைக்கும் போது எப்படி அந்த சீன் சொன்னார் சாரு. அந்த வாழைத்தார் நீங்கள் கேட்டீங்க, வாழைத்தார் தூக்குறதும் வந்து எனக்கு அம்மா வாழைத்தார் தூக்குவீங்களான்னு கேட்டார். அப்போ கூட எனக்கு நம்ம கர்ணன் படம் பார்க்கும்போது காரில் வரும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். தூக்கியிருக்கீங்களாம்மான்னாரு. இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்களே சாரோட ரிலேட்டிவ் எல்லாமே சொந்தக்காரங்க தானே அங்கே வந்தவங்க எல்லாருமே. கண்ணனை என்ன பண்ணார், எல்லாமே வந்தாங்க. எல்லாமே அந்த ஊருக்காரங்க, அம்படி பேர் எனக்கு பேர் தெரியல. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து குட்டி தர வச்சாங்க தலையில், இதை வச்சு பாருங்கம்மான்னு. அப்புறம் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடப்பேன், ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய தார், அப்புறம் கொஞ்சம் பெரிய தார், அப்புறம் பெரிய தார், இது மாதிரி பழகணும் இல்லையா அப்படின்ட்டு அன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் போனதுலேருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு தார் வச்சுட்டு கொஞ்சம் புடவையெல்லாம் எடுத்து இப்படி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே 2வது தார் வைக்கணும்ல, அப்போல்லாம் சின்ன அதே மாதிரியே சின்ன சின்ன தாராக தான் வச்சு எனக்கு பழகிட்டேன். பழகிட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ண ஆரம்பிச்சுட்டு சார் கூப்பிடும் போதெல்லாம் எங்களால் திரும்ப முடியாது. இப்படி தான் திரும்புவோம், அப்படி தான் திரும்புவோம், திரும்ப முடியாதுல, கழுத்து பிடிச்சிக்கும் புதுசாக இது பண்ணுறதுனால. ஆனாலும் நாங்கள் அங்கே போகும்போது எல்லாத்துக்குமே சொன்னதும் எனக்கும் சொன்னது என்னென்னா, அம்மா பார்த்து பத்திரம்மா. ஏன்னா அது அந்த இதுக்குள்ள தானே இப்ப நடக்கணும், வழுக்கி விட்டுருலாம், தண்ணி இருக்கும். இதுல இருந்து நம்ம இந்த வரப்புல இருந்து வேற இறங்குவோம், வரப்புல இருந்து வாழை மரத்தை பிடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அப்போ அப்படி நிறைய வாட்டி கீழே போட்டு எல்லாம் நின்றுருக்கேன். வரப்புல இருந்து இறங்கி காலு சருன்னு போயிருச்சு, தார் கீழே விழுந்துருச்சு. இந்த கையில மட்டும் ஒரு தாரை பிடிச்சிட்டு இப்படி நிக்கிறோம். அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க எல்லாரும். சாரு ஓடி வந்துட்டார்,
மாயி கூட ஓடி வந்து புடுறா புடுறா அம்மா புடுற அம்மா புடுற அம்மா புடுறேன்ட்டு வந்துட்டார். எனக்கு புதுசு தானே, பயம் வேற வந்துருச்சு. அப்படியே சறுக்குன்னுச்சு. அப்புறம் எனக்கு ஒடியாந்து பிடிச்சிட்டாங்க எல்லாரும் பிடிச்சிட்டு. ஆனால் அவரும் சொன்னது அப்படி தான், காலு கை பத்திரமா கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு தார் எடுத்து வச்சு மறுபடியும் ஒன்மோர் போய்க்கலாம், பொறுமையாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, இறங்கும் போது ஏறும்போது பார்த்து பண்ணுங்கன்னாரு. அந்த ஒரு நல்ல மனசு இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு சொன்னார். அதெல்லாமே பார்த்து தான் பண்ணணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து இந்த கதை இன்னைக்கு எடுக்க போகிறோன்னு காலையில் வந்தோடனே சொல்லிட்டாரு. அது சொன்னோன்னே எனக்கு அந்த சேத்துல இருந்தது எல்லாமே காய்ச்சலே வந்துருச்சு. ஒரு 10-15 நாளாக ஊசி போட்டுட்டு ஊசி போட்டுட்டு தான் போய் நடித்தேன். அவ்வளோ காய்ச்சல் அந்த சேத்துலலாம் இருந்தது சேரலை. அப்புறம் அந்த சீன் சொன்னார், அந்த சீன் நடிக்கும் போதும் டைலாக்லாம் வந்து சார் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பேசணுமா இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அதெல்லாம் அதில் ஃபுல்லாகவே நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம்ப்பா. நாங்களாகவே இல்லை, நானாகவே இல்லை நான் அதில். அவர் பேசுனது அந்த கண் அசைவு இதெல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னே நினச்சி நினச்சி பண்ணணும். அந்த அளவுக்கு அதை அழுகிற சீனுக்கும் அதே மாதிரி அந்த வரிகள்லாம் சொல்லி கொடுத்தாரு சாரு. இந்த மாதிரி நீங்கள் அந்த நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது இதை போட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அழுகும்போது அந்த கிராமத்தில் அந்த இதெல்லாம் போட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நானும் சொன்னேன், சாரும் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப மனம் உடைஞ்சு நாங்களாகவே இல்லாமல் தான் ஐயா பண்ணணும். நானும் நானாகவே இல்லை நான் அந்த சீன் பண்ணும்போதெல்லாம் அந்த கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சீன் முடிச்சுட்டு செட்டில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்துச்சு? எல்லாருமே அந்த சோகத்தில் மூழ்கி இருந்தோம்ப்பா. ஒரு பேக்கப் அனைவருமே நாலாம் அழுகிற சீன்லேயே சாரு கட்டுன்னு சொல்கிறதே மறந்துட்டார். அந்த அளவுக்கு எமோஷன் கொடுத்தேன் நான் என்னோட வழிகளும் அந்த சீன் நல்லா வரணும்னு அந்த சீனை என் மனசுலையும் மைண்ட்லேயும் வச்சுக்கிட்டு அதை நான் பண்ணினேன். அந்த அளவுக்கு பண்ணினேன் நான், எமோஷனாக பண்ணினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரே மெய் மறந்து அழுதுட்டு உட்காந்துருந்தார். அப்போ திலீப் மாஸ்டரோடைய வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து மாறி மாறின்னு சொல்லி அதை சொன்னார். ஆமாம், கட் சொல்லுன்னதை பார்த்து அவரை அழுதுட்டு அப்படியே உட்காந்துருந்துருக்கார். அவ்வளோ எமோஷனோடு உட்காந்துருந்துருக்கார் சார். அன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப அந்த வழிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் எல்லாருமே. நான் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதும் யாருனே தெரியாது எனக்கு. பசங்கள்லாம், அம்மா எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, உங்களை ஹெல்ப் பண்ணிக்கவான்னுச்சுங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த பசங்கள்லாம் கட்டி பிடிச்சிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சந்தோஷமானு. பெரியவங்க அவங்களாம் யார் எந்த ஊருன்னே எனக்கு தெரியாது. வந்து அப்படி டப்புன்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. லேடிஸ் இந்த பக்கம் ஜென்ஸ் இந்த பக்கம் எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டு அவங்களால பேசவே முடியல. அம்மா எனக்கு உங்ககிட்ட பேசவே முடியலம்மா, பேச முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு. அது கஷ்டமாக இருந்தது எனக்கு. நானே அம்மாவே எல்லாருமே அங்கே பேசிக்கிறாங்க, அம்மாவே அம்மா இவ்வளோ ஒரு சோகத்தில் வர்றாங்க நம்ம என்ன பேசுறதுன்னு அவங்க அதுக்கு மேலே இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கம்மா, யதார்த்தமாக நடிச்சிருக்கீங்க, ரியலாகவே நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. இது எல்லாமே எங்கள் டைரக்டருக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். மாலையில் படத்தில் வந்து கையில் ஒரு பச்சை குத்தி இருப்பீங்க. ஆமாம், கம்யூனிஸ்ட். அது வந்து அவர் இந்த படத்தோட ஒரு இது தான், அந்த இது போட்டிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இது வரைஞ்சி டெய்லி வரைஞ்சி அது ஒரு சீனில் கூட இப்படி காட்டுவேன், இந்த இதுதான் மிச்சம் அப்படின்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு சீன் அது போடும்போது ஏன் எதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு? அது வந்து அவருக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கட்சியில் அவர் இருந்தாராம். அதாவது அந்த ஊரில் சாரோட சித்தப்பா அவர். அவர் வந்து கட்சின்னு அந்த கட்சின்னு அவ்வளோ பைத்தியமாக இருந்தாராம். அவர் அவ்வளோ நேசிச்சிருக்கார் அந்த கட்சியை. அதனால அந்த கதைப்படி வந்து இதை வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சது? எனக்கு டெய்லி காலையில் சார் சொன்னார்ல, இதை வரைகிறோம் அதை பற்றி டைலாக் பேசுகிறோம், பையன்கிட்டையும் அதை பேசி அவனை மிரட்டுறது அடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு இல்லை,
அதனால அதை தெரிஞ்சது. எதனால இதை போடுறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நம்ம படத்துக்கு வெளியே வந்து சில விஷயங்கள் பேசலாம், உங்களோட ட்ராவல் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? சீரியல் நிறைய பண்ணேன்ப்பா. ஃபேமஸான சீரியல்ஸ்? ஃபேமஸான சீரியல்ஸ் மெட்டி ஒளி, கோலங்கள், ஏவிஎம் சீரியலில் அவர்கள், ஆனந்தம்னு ஒரு சீரியல், சுகன்யா மேடம் பண்ணாங்கல்ல சுகன்யா மேடம், அவங்களது எல்லாம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அது பண்ணினேன். சீரியல்ஸ் ஆல்ரெடி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் நடிப்பை பார்த்துட்டு நடிகர் சங்கத்திலலாம் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் எனக்கு டைலாக்லாம் கொடுக்கும்போது நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி இதில் தான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நிறையா நம்மளை யாருன்னு தெரிஞ்சிருச்சு, படங்களுக்கு போனால் நமக்கு பட வாய்ப்புகள் வருது அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் போனேன். அதுலேயும் வந்தேன். ஆனால் அங்கே இருக்கும்போதுமே வந்து இவங்களெல்லாம் வராங்களா சினிமா சீரியலுக்கு அப்படின்னு நம்ம நிறத்தை வச்சு எல்லாமே பேசினாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே கவலைப்படலை. எல்லாருமே சீரியல் பார்க்கும்போது கூட ஓ இப்படிலாம் நடிக்கணுமா இப்படிலாம் நடிக்கணுமான்னு நான் ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்ப்பேன் நான். ஏன்னா திட்டுவாங்கல்ல, அந்த பக்கம் போமா அங்கே போய் உட்காருமா அப்படிம்பாங்கல்ல, அதனால் அப்படி பார்த்து பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் படங்களுக்கு வரும்போது சீரியலுக்குள்ளே வரணுன்ற தாட் எப்படி அந்த இது? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம், அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லி சொல்லி போயிட்டு வந்து பேசுவாங்களான்னு எப்படி பார்ப்பேன். நம்மளும் போனால் தான் என்ன, நான் சொல்லுண்ணா நான் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே போய் பழகுனது தான். ஃபஸ்ட்டு படம் எது? ஃபஸ்ட்டு படம்னா அது தத்தி தாவது மனசுங்கிறதுல வந்து ஒரு கோ டைரக்டர் எனக்கு வாய்ப்பு சொன்னார், இந்த டைலாகை நீங்கள் தான் பேசணுன்னாரு. ஐயோ சார் இவ்வளோ பேர் இருக்காங்க எப்படி பேசுறது அப்படின்னு. நீங்கள் சீரியலில் எல்லாம் நடிச்சிருக்கீங்கன்னம்மா நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. தெரிஞ்ச அவர் தான் சார், நான் நிறையா சீரியலில் பார்த்துருக்கேன். அப்புறம் போனது சரி நம்ம நடிக்கணும், நம்ம நடிக்கிறது தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அங்கே நடிகர் சங்கத்தில் இருக்கவங்களே எனக்கு நிறைய வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாங்க, இந்த டைலாக் பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பித்தது. அப்படியே நானும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு வரும்போது வெண்ணிலா கபடி குழு வாய்ப்பு கிடைச்சிது, பூ படம் பண்ணினேன். அதுலேருந்து அப்படியே நிறையா வந்துருச்சுப்பா படங்கள், பட வாய்ப்புகள்லாம் வந்தது. ரொம்ப நேசித்து நான் வந்தேன். நான் இன்னமும் வரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வரணுமா? கரெக்டாக மணி அடிக்கிறது பார்த்திங்களா? இப்படி ட்ராவல் ஆகிட்டு வரும்போது மாரி செல்வராஜ் சாரோட எப்படி அறிமுகம்? அது எப்படி வந்ததுன்னா படங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கள் சாருக்கு வந்து பரியரும் பெருமாள் எடுக்கிறாங்கன்னு, அது பேரெல்லாம் எனக்கு தெரியாதப்போ இந்த மாதிரி ஆடிஷனுக்கு கூப்பிட்றேன்னு எனக்கு நடிகர் சங்கத்திலிருந்து சொன்னாங்க. ஓகே. நம்ம சாரோட அட்ரஸ்ஸு ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லி சொன்னாங்க. அப்போ போகும்போது ஆஃபீஸ்க்கு போனேன். போயிட்டு இந்த மாதிரி என்னை பார்த்தோன்னே சாருக்கு பிடிச்சிருச்சு. அது பேட்டியில் கூட சார் சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் இருந்தாலும் அம்மானு தாங்க கூப்பிடுவார் அவர். அவர் அந்த அம்மானு கூப்பிடும்போது நான் என் பிள்ளையாக தான் உணர்ந்து அவர் பக்கத்தில் போவேன். நான் மார்ஸ்லோராஜ் சாரோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அனுபவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குன்னா பரியரும் பெருமாள் போனோம், ஜாலியாக இருந்துச்சு. அப்போல்லாம் கதிருக்கு தானே அம்மாவாக போவோம். அப்புறம் நானும் கதிரும் நிறைய காரில் நிறைய வாட்டி இங்கேருந்தே போவோம். எல்லாம் போயிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு தான் போவோம் நாங்கள் எப்போவுமே. கறந்த பால் அந்த ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க, அப்போ தான் அந்த கடைக்கு கொண்டு வருவாங்க நான் ஸ்பெஷலாக. ஓகே. அங்கேருந்து டீ குடிச்சிட்டு போவோம். ஃபஸ்ட்டு ஷாட் எல்லாமே வந்து அங்கே அந்த முத முத சீன் வந்து அந்த ஊரில் அரிசி வறுத்து இனிப்பு போடுவாங்களாம், வெள்ளம் போட்டு இது பண்ணுவாங்களாம். தெரியுமாமான்னாரு, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான். அப்போது அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. ரஞ்சித் சார் வந்தார். ரஞ்சித் சார் வந்து எல்லாத்துக்குமே புக்கை கொடுத்துட்டு பேசினார். பேசிட்டு என் பக்கம் வந்தார். நான் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு எங்கிட்டையும் வந்துட்டு சொன்னார், இதுலேயும் நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னாரு பிடிச்சிட்டு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போதைக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் சார், நான் இதுலேயும் பண்ணுறேன் சார் அப்படின்னு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அந்த அரிசி வறுக்கிறத பற்றி சார் சொல்லி கொடுத்தார். முதல் சீன் அதுதான் பண்ணணும். ஆனால் அப்போருந்தே எனக்கு சார் மேலே ரொம்ப ஒரு பாசம் இருந்துச்சு. ஸ்லோராஜ் சாரோட நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண ஆர்டிஸ்டில் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட ட்ராவல் பண்ணதில் மறக்க முடியாத சம்பவங்கள்னால் என்ன சொல்லுவீங்க? கர்ணன் அப்போல்லாமே 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போனோம்.
அப்போல்லாம் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறத பற்றி சொன்னார். மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு. அப்புறமா விக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்கும்போது நான் ஏங்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். எனக்கு அந்த இப்போ இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு, இதை விட எனக்கு என்ன வேணும்? ஒரு டைரக்டர் மனசு வந்து தனுஷா இருக்க அம்மாவாக பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை எந்த அளவுக்கு மனசுலேயும் மைண்ட்லேயும் அந்த கதையில் வச்சுருப்பார் நம்மளைய? முடிதான் ஃபஸ்ட்டு அரவிந்துக்கிட்டே சொல்லிட்டேன் எடுத்துக்கிறேன்னு. அப்புறம் அந்த 10 நாளாக ஒன்றும் தெரியல. ஷூட்டுக்கு முதல் நாள் எடுக்கவும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். பக்கத்துலேயே உட்காந்துருந்தாருங்க அந்த சார், மாரி செல்வா சார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அவர் மேனேஜர் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஊருக்காரங்க எல்லாருமே என் பக்கத்துலேயே இருந்தாங்க. ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. மொட்டை எடுத்தோன்னே அம்மாவை ஃபோட்டோ எடுங்கடா முதல்ல வீடியோ எடுங்கடா அப்படின்னார். மறக்கவே மாட்டேன் நான் அதெல்லாம் இன்னும் கண்ணு முன்னாடி வந்து போவோம். அம்மாவுக்கு ஒரு லேடிஸ்க்கு மொட்டை எடுக்கிறோம் இதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லையான்னு கூப்பிட்டு எடுக்க சொன்னார். அவர் கூடையே உட்காந்துருந்தாருங்க மொட்டை எடுக்கிறதுன்னு. அது எனக்கு ரொம்ப ஒருவேளை மாரி செல்வராஜ் சாரோட படங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா? ஏங்கியிருப்பேன், அழுதுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னமும் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஐயோ நம்மளும் பண்ணியிருந்தேன் அந்த படம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன் தம்பி, நான் ஏங்கியிருக்கேன். ஆகா ஒவ்வொரு படங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. அந்த விடுதலையெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சாருது, ஐயோ சார் படத்தில் நம்ம எப்போ நடிப்போம் அப்படின்லாம் நான் நினைப்பேன் நான். ஆனால் ரெண்டு பூஜைக்கு வந்தார், என்னை பார்த்து பேசியிருக்கார். மாலை இல்லை எனக்கு தெரியுது இல்லை கர்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு, பேசினாரு. மாலை போடக்கூடாதுமா கையில் வாங்கிக்க அப்படின்னாரு. அப்புறம் கையில் வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு நான் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்புறம் டப்பிங் போயிருந்தோம்ல, நம்ம வாழைப்படம் டப்பிங் அங்கே மயிலாப்பூரில் இருந்தது. அப்பையும் சாரை பார்த்தேன், அவரோட படத்துக்கு அங்கே அப்போ போயிட்டு இருந்தது, டப்பிங் போயிட்டு இருந்தது. அப்போ சார் அங்கே வந்திருந்தார். அப்போ உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு நின்று உட்காருமா உட்காருங்கம்மா அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஓரமாக போய் சேரில் உட்காந்தேன். ஒரு மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த சோஃபாவில் உட்காந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்னு அங்கே போய் உட்காந்துருந்தேன். எந்தெந்த ஹீரோஸ் கூடலாம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அம்மாவா அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது? எல்லா ஹீரோக்களோடையும் நடிக்கணும்னு தான் ஆசை. ரஜினி சார் கூடையும் ஏதோ ஒரு கேரக்டர் அவர் கூட அப்படி த்ரோட்டாக பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. எல்லா நடிகர்களோடையும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ரஜினி சாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச படம்னா? என்ன சொல்கிறது, எல்லா படமுமே அவரது பிடிக்கும். ஆனால் அவர் சொன்ன டைலாக் எல்லாமே நான் ஒரு நேரம் யோசனை பண்ணி பார்ப்பேன். நம்மளை அவாய்ட் பண்ணவங்கள இன்றைக்கி ஜானகம்மா சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்கள, அந்த அளவுக்கு அவரோட வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா. கடவுள் கைவிட மாட்டார்ல, அந்த மாதிரி டைலாக் நான் அப்பப்போ நினச்சிக்குவேன்ப்பா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதை நினச்சிக்குவேன் நான். பேசுகிறவங்க பேசட்டும், கருப்பாக இருந்தால் என்ன நம்மனா நடிக்கக்கூடாதா என்ன? எங்கள் சார் என்ன ஏற்றுக்கலையா? இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? அவ்வளோ பேர் உங்களை வந்து இவங்க வேணாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வேதனைப்பட்டிருக்கேன், வீட்டில் சாப்பிடாமல் படுத்திருக்கேன். நானாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் கடவுள் என்னையும் ஒரு நல்ல நிலமையில கொண்டு வந்து வைக்கணும்னு நான் நினச்சேன். உண்மையா அதே மாதிரி கடவுள் என்னை கொண்டு வந்து வச்சுருக்கு. நானும் நேசிக்கிறேன் இந்த சினிமா வேலையை வந்து, நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு கேரக்டர்ஸும் பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் கூட இது வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் குட்டி பசங்க ரெண்டு பேர், மாரி செல்வராஜ் சாரோட பசங்க, அவங்க கூட நடிக்கும் போதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவன் ரொம்ப வெக்கப்படுவான் அந்த பையன் சிவனஞ்சான், ரொம்ப சங்கடப்படுவான். உங்க பையன்? என் பையன் ரொம்ப சங்கடப்படுவான். நல்ல ஜாலியா காலையில வந்தானே ஜாலியா வருவானுங்க. ஆரம்பிச்சாச்சுன்னா எம்மோ எப்பமா முடிய அப்படின்னா எங்களுக்கும் பயமா இருக்கும். நடிச்சு முடிச்சுட்டு சார் என்ன சொல்றாரு ஓகேன்னு சொன்னார்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதுக்காக வெயிட் பண்ணுவோம் நாங்கள். திருப்பி வந்து ஒன்மொரு மாறா ஐயோ ஒன்மொரு அப்போ இதை விட என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு நாங்களாக முடிவெடுத்துக்குவோம். பசங்க கூட சேர்ந்து அந்த மாதிரியெல்லாம் முடிவெடுத்து போவோம். பசங்க ஜாலியாக இருப்பானுங்க அந்த ஊரில், அவங்கெல்லாம் நல்லா தூக்கிடுவானுங்க. அது ஒரு சில சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்குவோம், கழுத்து திரும்ப மாட்டோம் இருக்கும்போதெல்லாம்
பார்த்து சிரிச்சுக்குவோம். அந்த மாதிரிலாம் சிரிப்போம், அதே சமயத்தில் அந்த வழியும் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ பெருசாக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட படங்கள்லையுமே உங்களுக்கு முக்கியமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோல்களில் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம். அப்படி உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களோட தமிழ்நாடு சார்பாக ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறோம். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. 777 இன் டேஸ்டி ட்ரீட், ஹெல்தியான சமையலுக்கு நல்லெண்ணெய். ஒரிஜினல் டேஸ்டிக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும் 777.